ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேடம் குக்ஸலாத். இன்றைக்கி புளியோகரை கொஜ்ஜிலிருந்து எப்படி நம்ம அவல் குயிக்காக ஈஸியாக செய்யறதுன்ட்டு சேனலில் பார்க்க போகிறோங்க. வாங்க, இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் குயிக்காக பார்த்துக்கலாம். அவலில் மூணு விதமாக இருக்குங்க. ஒன்று வந்து அரிசி மாதிரியே பெருசாக இருக்கும், இன்னொன்று மீடியம் சைஸில் இருக்கும், அடுத்தது பேப்பர் மாதிரி இருக்குங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம மீடியம் சைஸில் இருக்கிற அவல் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குமே அரிசி மாதிரி, அந்த அவல் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மீடியம் சைஸ் அவல் 2 கப் எடுத்துக்கலாம். இந்த அவலை 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம்னா 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு சாஃப்டான அவல் ரெடி ஆகிடும். இதுவே நீங்கள் திக்கான அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் தண்ணியில் ஊற வைக்கணுங்க. இப்போது இந்த அவலில் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் புளியோகரை கொஜ்ஜு இல்லைன்னா புளியோகரை பவுடர் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, இல்லை வீட்டில் செஞ்சுருந்தாலும் சரி, நீங்கள் எது வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கலாம். புளியோகரை கொஜ்ஜோட இந்த அவல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சூட் பண்ணதுக்கப்புறம் வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்க போகிறோம். வேர்க்கடலையை புன்னிறமாக வறுத்தி எடுத்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அவலை இதுக்குள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் வரைக்கும் இதை குக் பண்ணால் போதுங்க. வீட்டில் அவல் அப்புறம் புளியோகரை மிக்ஸ் இருந்தால் போதுங்க. 10 நிமிஷத்தில் குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். இதே நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அவலில் செய்கிற இந்த புளியோகரையை நம்ம கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு கடவுளுக்கு நைவேத்தியமாக கூட வைக்கலாம். பார்த்தீங்களா வியூவர்ஸ், எவ்வளோ குறைஞ்ச இன்க்ரீடியன்ட்லேயே குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஈஸியாக நம்ம பண்ணோம்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க இந்த ரெசிபி. முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்கு இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஏதாச்சும் ரெசிபி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா அதை கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து உங்களை நான் புது ரெசிபியோட சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.